நீ அவளோட எதிர்பார்த்து எக்ஸாமுக்கு வந்துடுற. நிறைய பேருடைய எண்ணம் எக்ஸாம் பாஸ் பண்றதுல தான் இருக்கு. எவன் ஒருத்த இப்பவே பிசிக்கலை நினைக்கிறானோ அவன் எக்ஸாம் பாஸ் ஆயிடுவான். எவன் ஒருத்த இப்பவே இன்டர்வியூ நினைக்கிறானோ அவன் பிசிக்கல் பாஸ் ஆயிடுவான். எவன் ஒருத்த எஸ்ஏ ஆயிடுவேன் நினைக்கிறானோ அவன் நிச்சயமா இன்டர்வியூக்காக போயிடுவான். எவன் ஒருத்தன் காக்கி சட்டையை போட்டு நான் இப்படி நடந்து வருவேன் இப்படி நல்லது பண்ணுவேன்னு ஆழமா அந்த பணியை நேசிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பதவி கிடைக்கும். நீ பதவியை மட்டும் நேசிச்சேனா உனக்கு கிடைக்கிறதுக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனா பணியை நேசிச்சேனா இலக்குக்கும் லட்சியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இலக்கு அப்படிங்கிறது இப்ப நான் அட்வொகேட் ஆகுங்கிறது இலக்கு, ஏழைகளுக்கு சட்ட உதவி செய்வேங்கிறது லட்சியம், நான் எஸ்ஐ ஆகுங்கிறது இலக்கு. நான் ஏன் எஸ்ஐ ஆகுறேன், எஸ்ஐ ஆகி நான் என்னெல்லாம் பண்ணுவேன், எப்படியெல்லாம் சர்வீஸ் பண்ணுவேன், என்ன போல கஷ்டப்பட்ட எத்தனை பேரை நான் என்னுடைய தோளை தூக்கிட்டு வருவேன், எத்தனை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் நீதி கிடைக்க செய்வேன் அப்படி நினைக்கிற பாரு, அதுதான் லட்சியம். இலக்கு வேற, லட்சியம் வேற. ஆசிரியர் ஆகணுங்கிறது இலக்கு. அரசு பள்ளியை நான் மற்ற பள்ளிகளுக்கு நிகராக வந்து தரம் உயர்த்துவேன், உலக அளவில் ஆக்ஸ்போர்ட் அளவுக்கு நான் அரசு பள்ளி மாணவரை சாதிக்க வைப்பேங்கிறது லட்சியம். நீங்க எல்லாரும் லட்சியத்துக்காக எஸ்ஐ ஆகணும்னு ஆசைப்படுங்க. வேலை கிடைக்கி நம்ம மதிப்பு உயரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பொதுநலத்துல சுயநலத்தை அனுபவிக்க கத்துக்கோங்க. இது என்னுடைய கருத்து. இப்ப நான் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் அதுதான். நீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சாலே நான் வளர்ந்துருவேன், அவ்வளவுதான். பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்டா நம்ம இலைக்கு பாயசம் தானா வந்துடும், அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். அதனால நல்ல சொசைட்டி மேல பற்றோட படிங்க, உங்க மனசுல இருந்து பேசுறீங்களான்னு இன்டர்வியூல எதிர்பார்க்கறாங்க. எக்ஸாமை பொறுத்தளவுகளை தயவு செஞ்சு, போன எஸ்ஏ எக்ஸாம்ல நான் ஒரு 5 இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன் எல்லாருக்கும், ஆனா நிறைய பேர் அதை கேட்கவே தயாரா இல்லை. அந்த 5 தான் திருப்பி நான் உனக்கு சொல்றேன். போன விட்டு நான் சொன்ன அந்த 5 இன்ஸ்ட்ரக்ஷன், கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெண்டாவது, கரண்ட் அஃபயர்ஸும் இங்கிலீஷும் தான் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கும், ஏன்னா மத்த எல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. மூணாவது, நீ புது புக்கு படிச்சா போதும். நாலாவது, கொடுத்திருக்க பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் வரும். கொடுத்திருக்க பேட்டர்ன் என்னவோ அதுதான் எக்ஸாம். இப்படிதான் எக்ஸாம் வரும். அப்புறம் எக்ஸாம் எழுதுறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு. கேர்லெஸ் மிஸ்டேக் முக்கியமான பிளே பண்ணும். அதாவது கவனக்குறைவால் வேலை இழந்து போறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அதனால கேர்லெஸ் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்றதுன்னு படிச்சுக்கோ. இதுதான் நான் கொடுத்த 5 இன்ஸ்ட்ரக்ஷன். அதை நிறைய பேர் 11th 12th தான் திருப்பி திருப்பி படிச்சான். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த விட்ட கொஸ்டின் எப்படி இருக்கும்னா ஈஸியாக இருக்கும் இல்லைனா மீடியமாக இருக்கும், ஆனால் டஃபாக இருக்காது. என்னால் 100% சொல்ல முடியும். அவங்க ஒரு எஸ்ஐக்கு என்ன தேவையோ அதை தான் கொஸ்டினில் வைக்கிறாங்க. சும்மா மானங்கனியாக ஸ்கூல் புக்கில் எங்கே இருந்தோ கேட்கணுன்றது அவங்க என்ன கிடையாது. பேசிக்காக ஒரு எஸ்ஐக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். சரியா? அதனால கொஸ்டின் வந்து எக்ஸாம் வந்து மார்ச்சில் கால்ஃபர் வரும். இப்போ ரீசெண்டாக டிஜிபி சார் ரிப்ளைல 2 மாதம்னு சொல்லியிருக்காங்க. அவர் சார் சொல்லி வச்சுக்கலான்னு 2 மாதம்னு சொல்லி வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே வந்துடும் கால்ஃபர். எக்ஸாம் வந்து நான் ஜூலை ஆகஸ்ட்டில் எதிர்பார்க்குறேன். ஓகேயா? வேகன்சி வந்து 600 தாண்டி தான் வரும். ஏன்னா உங்களுக்கு ஃபயர் சர்வீஸில் ஸ்டேஷன் ஆஃபீஸர் இருக்கு பாருங்க, அதை ஒருவேளை டிஎன்பிஎஸ்சியிலேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வேகன்சியோ கால்ஃபரை பற்றியெல்லாம் நீ எடுத்துக்காத, மனசில் எடுத்துக்காத. நீ பார்த்துக்கு சின்சியராக 140 மார்க்குக்கு படி, அவ்வளோதான். எக்ஸாம் வந்து